தாயே, பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் நல்ல வாக்கு கொடுத்துருக்க. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. துர்காவும் சித்தப்பாவும் இன்னைக்கு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போறாங்க. குழந்தை குட்டியெல்லாம் பெத்துக்கிட்டு அவங்க சந்தோஷமா இருக்கணும். சிந்தராஸ் அண்ணே, நீங்க இன்னும் போகல? இல்லம்மா, துர்கா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னா மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்மா. அண்ணே, துர்காக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு ஆத்தாவே நல்ல வாக்கு கொடுத்துட்டா. அதனால நீங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க, நாளைக்கு பேசிக்கலாம். இல்லம்மா, துர்கா அம்மாவுக்கு ஒரு வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போயிடுறனே. என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு? ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இன்னைக்கு என்ன நாள்? நான் என்ன சொல்றேன்னு புரியுதில்ல? இந்த நேரத்துல அவங்களை தொந்தரவு பண்ண கூடாது. அம்மா, புரிஞ்சதுனாலதான் வாழ்த்து சொல்லணும்னு சொல்றம்மா. தம்பி, இங்கேயும் எங்கேயுமே காணோம். அம்மா, நீங்க சொல்றதும் சரிதாம்மா. நம்ம துர்கா அம்மாவை தொந்தரவு எல்லாம் பண்ண வேணாம். ஆனா சத்யாம்மா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம்லம்மா. நான் அவங்களுக்கு போன் பண்றேன். அண்ணே, வேண்டாம். அண்ணே வேலையா இருப்பாங்க, பிளீஸ். ஒரே ஒரு தடவைமா. நீங்க இங்க இருங்க, நான் அங்க போய் பாத்துட்டு வரேன். சரி. ஒரு வாட்டி கௌரி தான் கால் பண்றோம் இப்ப என்ன பண்றது தம்பி? அண்ணி, துர்காவை காணும், அவங்களை தேடிட்டு இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியும்? எதாச்சும் சொல்லி சமாளிங்க அண்ணி. கால் கட் ஆயிடுச்சு, மறுபடியும் கூப்பிட்டா அண்ணி அட்டன் பண்ணலன்னாதான் கௌரி பயப்படுவா. எதாவது சொல்லிட்டா சமாதானம் ஆயிடுவா. அவங்களே போன் எடுக்கல. என்ன விடுங்க, காலையில பேசிப்போம். இன்னும் ஒரே ஒரு தடவை பேசிக்கலாம்.